கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. புனித தோமையாருடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். மறைசாட்சிய இறப்பை பெற்று 1950 ஆண்டுகள் ஆகின்ற தருணத்தில் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இது இந்திய கிறிஸ்தவர்களின் தினம். கடவுள் தன் மக்களை தேடி வந்திருக்கிறார். கடவுள் தன் மக்களை தேடி வந்து அவர்களை விடுதலை தந்திருக்கிறார். புனித தோமையார் வழியாய் இந்திய தாய்க்கும் இந்திய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கடவுளின் மொழியை கற்றுக் கொடுத்திருக்கிறார். கடவுள் எவ்வாறு மனிதனை அன்பு செய்கிறார் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்க திருவுளம் கொண்டிருக்கிறார். எனவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த புனிதருக்காக நன்றி சொல்லுவோம். நாம் பெற்றுக்கொண்ட விசுவாசத்திற்காக நன்றி சொல்லுவோம். அகில உலகத்தில் இருக்கின்ற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும், சிறப்பாக இந்திய தேசத்தில் வாழ்கின்ற எல்லா கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கும், எல்லா சகோதர சகோதரிகளுக்கும், எல்லா பல்வேறு மதங்களில் கடவுளை தேடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறைவன் ஆசீரை இன்றைய நாளில் தர வேண்டும் என்று ஜெபிப்போம். மேலுமாக புனித யோவான் நற்செய்தியாளர் புனித தோமையாருக்கென்றே தனிப்பட்ட விதத்தில் அவருடைய விசுவாசத்தையும் அவர் இயேசுவோடு கொண்டிருந்த வளமான ஒரு உறவையும் நமக்கு காட்டுகிறார். யோவான் நற்செய்தியாளர் தனக்கே உரிய தனித்தன்மையோடு இவற்றை வர்ணித்திருக்கிறார். 10 பேர் சீடர்கள் இருக்கிறார்கள். இயேசு அவர்களுக்கு தோன்றுகிறார். அவர் வந்து சென்ற பிறகு தோமையார் அங்கே இல்லை. அப்பொழுது அவரிடம் சொல்லுகின்ற போது, ஆண்டவரை கண்டோம் என்று சொன்னபோது அவர் நம்பவில்லை. அடுத்த நாள், அடுத்த வாரம் தோன்றுகிறார். தோமாவை கூப்பிட்டு தன் உடலை காண்பிக்கின்றார். புனித தோமா, ஆண்டவரே என் கடவுளே என்று கடவுளை அறிக்கையிடுகிறார். கிறிஸ்துவே ஆண்டவர் என்றும் கிறிஸ்துவே கடவுள் என்பதையும் உலகத்திற்கு சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் கடவுளுடைய வார்த்தையை சொல்லுகின்றவர்களை நம்பாமல் இருக்கின்ற அந்த அவிவிசுவாசத்தை ஆண்டவர் கண்டிக்கிறார். காலம் முழுக்க இந்த சீடர்கள்தான் என் பெயரால் இந்த கடவுளின் வார்த்தையை உரைக்கப் போகிறார்கள். இந்த நற்செய்தியை சொல்லப் போகிறார்கள். உலகின் கடையெல்லை வரைக்கு இதை எடுத்து செல்லப் போகிறார்கள். எனவே யோவான் நற்செய்தி 17:20 வாசிக்கிறோம். இந்த நற்செய்தியை தாங்கி சென்று பூதிக்கின்ற போது அவற்றை விசுவசிக்கின்ற எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இன்று எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறார். மேலுமாக இந்த வார்த்தையை நம்பி, ஆண்டவருடைய இந்த நற்செய்தியை நம்பி, திருத்தூதர்கள் அறிவிக்கின்ற இந்த வார்த்தையை நம்பி விசுவசிக்கின்ற அனைவரும் பேறு பெற்றோ என்ற பட்டத்தை கொடுக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற பெரிய பட்டம் பேறு பெற்றோ. ஏனென்றால் நாம் சீடர்களினுடைய வார்த்தையை நம்பி இயேசுவை விசுவசித்திருக்கிறோம். சீடர்களுடைய அனுபவத்தை பெற்று நாம் விசுவசித்திருக்கிறோம். காலம் காலமாய் இந்த விசுவாசமும் இந்த அனுபவமும் இந்த நற்செய்தியும் நம் கரங்களில் வந்திருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இப்பேற்பட்ட கொடையை கொடுத்தது கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இப்பேற்பட்ட விசுவாசத்தை நம் கரங்களில் தவழ ஆண்டவர் திருவுளம் கொண்டிருக்கிறாரே நன்றி சொல்லுவோம். இன்று நமக்காக ஆண்டவர் ஜெபிக்கிறார், நமக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறார்.
நம் பாவங்களுக்காக, நம் குறைகளுக்காக, நம்முடைய அவிவிசுவாசத்திற்காக, நம்முடைய குறைவான விசுவாசத்திற்காக ஆண்டவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த கொடையை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். புனித தோமையார் வழியாய் இந்தியாவையும், இந்தியாவில் உள்ள எல்லா பகுதிகளையும், எல்லா மத இன மக்களையும் ஆண்டவர் காக்க வேண்டும் என்று, புனித தோமையார் வழியாக வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையை நாங்கள் போற்றுகிறோம். இந்த நாளுக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உமது வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவற்றில் நம்பிக்கை வைத்து எங்களை சுற்றியிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அவற்றை நாங்கள் அறிவிக்கின்ற போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தாரும் ஆண்டவரே. புனித தோமையார் வழியாய் இந்திய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், இந்திய கிறிஸ்தவர்களை ஆசீர்வதியும், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக திட்டம் தீட்டுகின்ற எல்லாரையும் மன்னித்தருளும் ஆசீர்வதியும், அவர்களுக்கு நல்லவைகளை செய்வதற்கு எப்பொழுதும் அவர்கள் தடையாக இல்லாமல் தெய்வீக பாதையில் மக்களை வழிநடத்த அவர்களுக்கு உதவி புரியும் ஆண்டவரே. முதிரக்கத்தை தாரும். என் மக்கள் எல்லாருக்கும் முதிரக்கத்தை தாரும். இந்திய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் முதருளால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அனைவரையே எங்கள் அன்பு தாயே, என் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்துரைசும். ஆமென்.